வ்ளாக்ஸ். இன்னைக்கு இந்த வ்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க இந்தியா டிராவல் பண்ண போறோம். அத நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்க. மஸ்கட்ல இருந்து இந்தியாக்கு நம்ம எப்படி டிராவல் பண்றத நீங்க பார்க்க போறீங்க. வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியா ஜர்னி பண்ணுவோம். Thank you. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட வி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டிங் டாங் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பக்கத்துலேயே தான் ஏர்போர்ட்டு. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10:45 தான். நாங்கள் வந்து வீட்டை விட்டு 7:00 கிளம்பியாச்சு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக ஏர்போர்ட் போயிடலாம். மினிமம் 2 to 2.5 hours முன்னாடியே இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி ஏர்போர்ட்டை நோக்கி சப் போயிட்டுருக்கோம். நாங்கள் லக்கேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகங்கிறதுனால நாங்கள் வந்து பார்க்கிங்கில் வண்டி போட்டுட்டு ட்ராலிலேருந்து எல்லாம் எடுத்து மூவ் பண்ணி உள்ளே என்ட்ராக ஆரம்பித்தாச்சு. இல்லைனா நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் கூட நம்ம ட்ராப் ஆகிக்கலாம். லக்கேஜஸ் இருந்ததுனால எங்களால் பார்க்கிங்கில் தான் போட வேண்டியது இருந்துச்சு. இதுதான் வந்து டிபார்ச்சர்ஸ் ஏரியா. இது வந்து நியூ ஏர்போர்ட்டுங்க. இப்போ வந்து இது கட்டி ஒரு 3 to 4 years தான் ஆகுது. இந்த ஏர்போர்ட் கட்டி உள்ளே நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா அழகாக டேட் ட்ரீ அப்புறம் அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக கவுண்டர் இருக்குது ஒரு ஒரு ஏர்வைஸ்க்கு. நம்மளோட ஏர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். ஸோ அதோட க்யூவில் போய் நம்ம லைனில் நிற்கணும். காலையிலே வந்து கொஞ்சம் நல்ல ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. வாரத்தில் 2 இல்லை 3 ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது ஒரு வாரத்துக்கே மொத்தமே. 1 by 1 ஆளுங்க அப்படியே மூவ் ஆக நம்மளும் வந்து நம்மளுடைய இதுக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜு நம்மளுடைய இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. எவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்கோம், கரெக்டாக இருக்கா என்னங்கிறத செக் பண்ணுவாங்க. லக்கேஜஸ்லாம் போட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஐ லவ் ஒமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அழகான ஒரு இடம் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல நின்று நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இமிக்ரேஷன் பக்கத்தில் வந்து ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எதுக்குமே வந்து அலௌடு கிடையாது. ஸோ நான் வந்து அந்த இமிக்ரேஷன் கேட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சில சேஃப்டி இஷ்யூஸ்னால வந்து எடுக்கக்கூடாதுன்னு அலோவ் பண்ணலை. அதனால நானும் எடுக்கலை. இதுதான் வந்து இமிக்ரேஷன் போகிற அந்த கேட்வே. லக்கேஜ் மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஹேண்ட் லக்கேஜுமே வந்து ஈவன் அவங்க செக் பண்ணுறாங்க. 7 kg னா 7 kg தான். அதுக்கு மேலே நம்ம கொண்டு போனால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜில் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துகிட்டு தேவையில்லாத அங்கே போயிட்டு நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இதில் எடுத்துக்க வேண்டாம். எங்கள் 4 பேர்ட்டையுமே வந்து ரெசிடென்ட் கார்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து இ-கேட் வழியாகவே நாங்கள் பாஸ் ஆகிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ. இங்கே வந்து சாக்லேட்ஸ், நட்ஸ், அப்புறம் பெர்ஃப்யூம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் சில லிக்யூர் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆல்கஹால், அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ அங்கே சில கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் தேவையான ஐட்டங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் நாங்கள். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே எங்களுடைய இது பார்த்திங்கன்னா வந்து சி செவன் அந்த கேட் வழியாக தான் போனோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் டைம் இருந்ததுனாண்டி நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து லைவுமே போட்டோம். அந்த வீடியோவும் நீங்கள் முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏர்போர்ட்டெல்லாம் எப்படி என்னங்கிறத கொஞ்சம் வீடியோவாக நாங்கள் எடுத்துருந்தோம் லைவில். டியூட்டி ஃப்ரீயில் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அந்த C7 சொன்ன இல்லையா, அந்த கேட்வே போகிறதுக்கான பாத்தில் வந்து நாங்கள் போய்கிட்ருக்கோம். எஸ்கலேட்டரில் கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 200 மீட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பக்கத்துலேயே தான் இருந்தது. அதில் போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்ல ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் அந்த இதில் லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு. அது வழியாக அப்படியே நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிவாண்ட்ரம் போகாமல் ட்ரிவாண்ட்ரத்துக்கு முன்னாடி கண்ணூர் கோழிக்கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டாப்பில் இது பண்ணிவிட்டு அடுத்து வந்து தான் ட்ரிவாண்ட்ரம் போச்சு. அதனால 2 ஸ்டாப்பு ஆல்மோஸ்ட் எல்லாம் செக்கிங்லாம் முடித்து நாங்கள் கீழே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற இது டைம் ஆயிடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு. ஊருக்கு வரதுனாலே ஒரு சந்தோஷம்தான் இல்லையா. நானாவது நவம்பரில் வந்துட்டு போனேன், ஒரு ரவுண்டு ஊருக்கு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ தான் ஊருக்கு வரதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஒரு வழியாக உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே வந்தோடனே ஒரு சந்தோஷம், நம்ம இந்தியா போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸ். எங்களோட சீட் வந்து பார்த்திங்கன்னா 23ABCD. ஸோ ரொம்ப லாஸ்ட்டில் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. 1 by 1 தான் அப்படியே ஸ்லோலியாக தான் மூவ் ஆகுது. பாப்பா கிருத்திகா வந்து அவள் விண்டோ சீட் எடுத்துட்டா, அனுஷ்கா வந்து அடுத்து, அதுக்கப்புறம் நான் உட்காந்துருந்தேன். என்னோடய நியர்பையில் வந்து ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தார். எல்லோரும் சீட்டில் உட்காந்த பிறகு கொஞ்சம் ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். 3 சீட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பிபிஇ கிட் கொடுக்குறாங்க. அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக அதை வந்து அவங்க நடுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் சீட்டில் வந்து அனுஷ்கா நடுவில் உட்காந்துருந்ததுனால அவளுக்கு தான் வந்து அந்த கிட்டை நாங்கள் போட்டு விட்டோம். ஃப்ளைட்டு மொத்தமும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. 2 ஸ்டாப்புங்கிறதுனாடி கண்ணூர் 2 ட்ரிவாண்ட்ரம்ங்கிறதுனாடியுமே வந்து நல்ல ஃபுல்லாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார். ஆஃபீஸில் எந்த மாதிரிலாம் வேலையை அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஃப்ளைட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிவர்ஸில் எடுத்து மெல்ல ஸ்லோலியாக எடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக ஃப்ளைட்ஸில் வந்துட்டு போயிட்டுருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நான் வீடியோஸ் எடுத்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா நானுமே அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரசித்து எடுத்தேன்.
ரன்வேல வந்து நல்லா ஹை ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அதை பார்த்தாலே தெரியும் நான் அந்த ஓன் சவுண்டோடைய வைக்கிறேன், அப்பதான் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆக முடியும். மஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து கடலுங்களால் ஆன மாதிரி தான். மஸ்கட்டை சுற்றி வந்து கடல் பரப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கடல் நிலம் அதை பார்க்க வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதோட ஹோல் வியூ பாருங்களேன், அப்படி நல்லா பார்க்க குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour to 1 hour அந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனுஷ்கா அதுக்குள்ளேயே தூங்கிட்டா. அர்லி மார்னிங் 5 o'clock நாங்கள் எழுந்திரிச்சதுனாடி அனுஷ்கா தூங்கிட்டா. சாப்பாடு ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன சாண்ட்விச்சும் ஒரு குட்டி கேக், மினி கேக், கப் கேக் மாதிரி ஒரு குட்டி கேக் இருந்துச்சு, அவ்வளோதான். நாங்கள் காலையில் சாப்பிட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எல்லாருமே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணுமா அந்த மாதிரி இதுங்க அதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம். ரொம்ப போர் அடிக்கிறதுனாடி ஃப்ளைட்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours மோர் தன்ங்கிறதுனால பசங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு. வானத்துலேருந்து மேகங்களெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிளவுட்ஸ்லாம் வந்து அப்படியே ஏதோ நம்ம சோப்பு நுறைய அங்கங்கே போட்டு வச்சுருந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் எடுத்து அப்படியே பாப்பா எடுத்துகிட்டு இருந்தா, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. பகலுங்கிறதுனால வந்து வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து விண்டோவோட ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட கண்ணூர் ஸ்டாப்பே வந்து இப்போ வந்துருச்சு. நல்ல பசி ஆயிடுச்சுங்க. ஸோ உட்காந்து முறுக்கு சாப்பிட்டுருந்தேன், அது எனக்கு தெரியாமே என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருக்கிறாரு. கண்ணூர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பார்க்கவே வந்து ஃபுல் க்ரீனரி, ரிவர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணூரில் வந்து ஃபஸ்ட்டு லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்க இறங்க அந்த வியூ வந்து அவ்வளோ க்ரீனரியாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து போரிங் தாங்க. ஒரே ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு ஏர்லியாக போயிடலாம். இது ரெண்டு ஸ்டாப்புங்கிறதுனால வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 hours வந்து நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைனா வந்து டக்குன்னு வீட்டுக்கு போயிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மனசுலலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கீழே இறங்கியிருந்தால் நம்மளுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருந்தால் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. இது வந்து ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காரணும் இல்லையா, அப்போது வந்து ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடும் வந்து ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3-3.5 மணி அந்த மாதிரிக்கு. அதனால் பசியும் வந்துடுது, ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இறங்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்து இறங்கிட்டுருந்தாங்க. அடுத்து ஒரு 1 hour வந்து திருப்பி ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கேஜஸ்லாம் இறக்கணும் இல்லையா, பேசஞ்சர்ஸ் வந்து டக்குன்னு இறங்கிடுவாங்க. உள்ளே கீழேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுனால மோர் தென் 1 hour ஆச்சு எங்களுக்கு. அடுத்த ஃப்ளைட்ஸ் அப்படியே வந்து
மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி டேக் ஆன் டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டில் இப்போ வந்து நான் மொதல் தடவையாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக க்ரீனரியாக சொர்க்க பூமி மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நல்ல இயற்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்களுக்கு அங்கே மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு அடுத்து ஒரு 45 minutes to 1 hour வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்துருச்சு. ஃப்ளைட்லேருந்து இறங்கி உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க, ஸோ என்னால் வந்து எந்த வீடியோஸும் அதுக்கப்புறம் எடுக்க முடியல. உள்ள இமிக்ரேஷன் இந்த இதெல்லாமே முடிச்சுட்டு வந்து வெளியில் கொரோனா டெஸ்ட் எடுக்கிற இடத்துல வந்து லாஸ்ட் இது பண்ணோம். எல்லா ப்ரொசீஜரையுமே முடிச்சுட்டு வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து சரியான பசி இல்லையா, ஸோ ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லாதனாடி ஜஸ்ட்டு டீ ஆச்சும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வந்தார், குடிச்சிட்ருந்தோம். இதோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடியுது. ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வரவே வந்து நைட்டு 11:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் கழித்து வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷத்தில். என்னால் எதுவும் வீடியோ அந்தளவுக்கு எடுக்க முடியல. இது வந்து என்னோடய தங்கச்சி பையன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு தர்ஷன், என்ன பண்ணணும்? டிங் டாங் டிங் டாங் பெல் அடிக்கணும், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. என்ன பண்ணணும்? சர்ப்ரைஸ் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.